யாழ்ப்பாணத்துக்கு வந்து புதுசாக வந்து பைக் வந்திருக்குது. நீங்கள் என்ன விலைக்கு இந்த பைக் விற்குது, முதல் வித்த விலைக்கு முப்பது விற்கிற விலைக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்ற சம்பந்தம் இந்த வீடியோவில் நாங்கள் வந்து பார்க்க போகிறோம். 6/19/1950 போகுது. இதில் வந்து அடிஷனலாக வந்து பெட்ரோல் மீட்டர் வருது. பெட்ரோல் மீட்டர், ஃபோன் சார்ஜிங் செய்யக்கூடிய மாதிரி ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. 70% வந்து இந்தியன் மெட்டீரியல் வந்து 30% ஸ்ரீலங்கா மெட்டீரியல் போட்டு செய்கிறாங்க. இப்போ வந்து 6 லட்சம் ரூபா போகுது. நம்மளால 6 லட்சம் போகுது. இது வந்து 6:30 போகுது. பிஐ வணக்கம் உறவுகளே, இப்போ நாங்கள் பார்க்க போகிற வீடியோ வந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்து புதுசாக வந்து பைக் வந்திருக்குது. இந்த பைக் வந்து இறக்கப்பட்டோடனே நாங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள், என்ன விலைக்கு இந்த பைக் விற்குது, முதல் வித்த விலைக்கு முப்பது விற்கிற விலைக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்ற சம்பந்தம் இந்த வீடியோவில் நாங்கள் வந்து பார்க்க போகிறோம். இது லீசிங்கில் எடுத்த அவ்வளோ காசு, ரெடி கேஷில் எடுத்த அவ்வளோ காசு, அந்த பழைய மாடல் பைக்குகள் இப்போ என்ன விலைக்கு போகுது என்பது சம்பந்தமாக இந்த வீடியோவில் நாங்கள் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஈ சம்பந்தமான அனுபவ பதிவையும் வந்து நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா CD100 பைக் வந்து யாழ்ப்பாணத்தில் குறிப்பாக சுண்ணாகத்தில் வந்து இந்த பைக் வந்து இறக்கப்படுற இந்த காட்சியை தான் நாங்கள் வந்து பார்க்குறோம். பொதுவாக நாங்கள் பார்த்தோம்னா இது வந்து மாதத்துக்கு ஒருக்கா தான் வந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்து பைக் வரும். அது வந்து எல்லா மாவட்டத்துக்கும் அதுதான் வந்து பொதுவான விதிமுறையாக வந்து காணப்படுகிறது. அதில் பொதுவாக நாங்கள் பார்த்தோம்னா ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த CD100 பைக் வந்து முதலே புக் பண்ணியிருக்கணும். அப்படி புக் பண்ணலை என்றாலும் இதுக்கான கேள்வி வந்து கூடவாகவே காணப்படுகிறது. அதுக்காக அந்த விலை வந்து முதல் வந்து 3.5 லட்சத்துக்கு விற்கப்பட்ட இந்த பைக் வந்து பிற்கட்ட காலத்தில் வந்து பொதுவாக கொரோனா பீரியடில் வந்து கொஞ்சம் விலை அதிகரித்தாலும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 6,19,000 ரூபா வரையும் வந்து இந்த பைக் வந்து விலை போகுதுன்ற வந்து ஒரு முக்கியமான விஷயமே இருக்குது. வாங்க என்ன மாதிரி இந்த விலை அதிகரிப்புக்கான என்ன காரணம், என்ன மாதிரி இந்த பைக் இருக்குன்ற சம்மந்தமாக வந்து இந்த வீடியோவில் வந்து நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் பைக் இறக்குற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்த்துட்டுருக்குறோம். பொதுவாக வந்து நாங்கள் பார்த்தோம்னா இந்தியாவிலேருந்து 70% அசம்பிள் வந்து இந்தியாவில் செய்கிறாங்க. 30% அசம்பிள் வந்து ஸ்ரீலங்காவில் செய்யப்பட்டு தான் இந்த பைக் வந்து சந்தைக்கு வருகின்ற வந்து ஒரு முக்கியமான விஷயமாக காணப்படுகிறது. உதாரணமாக நாங்கள் ஒரு பார்த்தோம்னா இதில் வந்து அந்த பைக்கு முன்னுக்கு பாரு அந்த கண்ணாடி இருக்கலாம், இல்லாட்டி சில சில அசம்பிள் பண்ணுற விஷயங்களே இருக்கலாம். எல்லா விடயங்களும் வந்து பொதுவாக வந்து நாங்கள் பார்த்தோம்னா ஸ்ரீலங்காவில் செய்யப்படுத்தாமல் வந்து இந்த பைக் வந்து வருது. ஏன்னா இந்த பைக்கை வந்து மெட்ட பைக்குகளுக்கு வந்து அவங்க அப்ரூவல் கொடுக்காம இந்த பைக் வந்து அப்ரூவல் கொடுத்த காரணம் வந்து ஸ்ரீலங்காவில் வந்து 30% விடயங்கள் வந்து ஸ்ரீலங்காவில் தான் இந்த பைக் வந்து அசம்பிள் பண்ணப்பட்டு சில உதிரிப்பாகங்கள் கூட ஸ்ரீலங்காவில் இந்த இதில் வந்து பொருத்தப்படுறது வந்து ஒரு முக்கியமான விஷயமாக வந்து காணப்படுகிறது. வணக்கம் உறவுகளே, இப்போ நாங்கள் பார்த்தோம்னா யாழ்ப்பாணத்துக்கு வந்து முதல் முதல் வந்து CD100 பைக் வந்து வந்திருக்கு. அந்த பைக்கை தான் வந்து பார்க்க போகிறோம். என்ன மாதிரி இருக்குன்றது, இப்போ நாங்கள் பைக் எடுக்க வந்திருக்கோம். அதனால் வந்து இந்த பைக்கை வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். புதுசாக வந்திருக்குது. அது இருந்து பார்க்கணும் என்ன மாதிரி இருக்குன்ட்டு. வேறு இல்லை, கம்ஃபர்டபுளாக இருக்குது, நல்லா இருக்குது. இந்த உயரம் ஹேண்டிலும் மாறி இருக்குல்ல, ஹேண்டிலும் மாறி இருக்கு. இப்போ நாங்கள் வந்து இந்த புது பைக் வந்திருக்கு. இந்த ஸ்டோர் ரூம் நினைக்கிற அண்ணா ஒரு ஆளோட வந்து இது சம்மந்தமான ஒரு அனுபவ பயிர்வை மேற்கொள்ளலாம். என்ன மாதிரி விலை போகுது, என்ன மாதிரி நிலவரம் இருக்குன்ற வந்து கலர் நிலவரத்தை கேட்டு அறிஞ்சு கொள்ளலாம். வணக்கம் அண்ணா. வணக்கம் வணக்கம். இப்போ என்ன மாதிரி இந்த பைக்கு விலைகள் போகுது? இப்போ வந்து 6/19/1950 போகுது. 6/19/1950 பதிவு காசு, ரெடி கேஷ் பைக்கின் அமௌண்ட், அதை விட பதிவு காசு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் காசு, நம்பர் பிளேட் காசு,
அது வந்து 4780 வருது 4780 லீசன்ட் வரைக்கும் 6780 வருது 6780 இந்த மோட்டார் வெஹிக்கிள் வந்து மாதிரி ஃபெசிலிட்டிஸ் நார்மலா திரும்ப நார்மலா வந்து ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்சது உண்டு தான் சிடி கனெக்டடா எல்லாருக்கும் தெரியும் பெட்ரோல் பாவம் ஏற்கனவே எல்லா வேலை செய்யும் உண்டு இப்போ இதுல வந்து அடிஷனலா இப்போ வந்து கொரோனா டைமுக்கு பிறகு இப்போ கனடாவுக்கு பிறகு வருது தானே இப்போ கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமா வந்துட்டு இருக்கு பைக் இதுல வந்து இப்போ அடிஷனலா வந்து பெட்ரோல் மீட்டர் வருது பெட்ரோல் மீட்டர் ஃபோன் சார்ஜிங் செய்யக்கூடிய மாதிரி ஃபெசிலிட்டிஸ் கிடையாது நார்மலாக இது பெட்ரோல் வந்து ஒரு 70-80 பாதிக்கு மேம் நார்மலாக டெஸ்டிங்கில் வந்து 118 பார்த்தது நார்மலாக எக்கனாமிக் உள்ளுக்குள்ள உள் ரோடுக்குள்ள நீங்கள் ஓடுவீங்கண்டா சிட்டிக்குள்ள ஓடுவீங்கண்டா உங்களுக்கு ஒரு 85 நான் கேரண்டி பண்ணி தருவேன் நீங்கள் லாங் ட்ரிப் போட வலிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 95 மேலே பாவிக்கலாம் அது எக்கனாமிக்கில் ஓடுவீங்கன்னா உங்களுக்கு 100 மேலே வேலை செய்யும் இது வந்து இப்போ நம்மள 6-19 போகுது நாங்கள் டிவிஎஸ்ல போய் ஸ்கூட்டினு போதும் அது 7-8 கிட்ட போகுது அந்த அது வந்து வாகவில கூட போகுது நம்மள இது வந்து முதலே வந்து பிரைஸ் குறைய தான் வந்தது இது வந்து பட்ஜெட் பைக் தானே தான் மாறும் பட்ஜெட் பைக் 2,55,950 தான் வந்தது கடைசி அவரேக்க கொரோனாக்கு முதல் இப்போ அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக விலை வந்து மாறி வந்து டொலஸ் மாறினபடியா எங்களை ஃபர்ஸ்ட் டைம் கொரோனாக்கு பிறகு வரைக்கும் 3,89,950 வந்தது 3,89,950 ஃபர்ஸ்ட் டைம் வந்தது அது வந்து அப்போக்கே வந்து எஸ்எல்ஐன் ஃபினான்ஸுக்கு மட்டும்தான் செய்தவங்க கிரெடிட் கேஸுக்கு இல்லாமல் வந்தது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து டொலோஸ் வந்து எமௌண்ட்டுகள் மாற 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 கடைசியாக 6,00,000 கனகாலம் இருந்தது அதுக்கு பிறகு வந்து 12 டேக்ஸ்லேருந்து 15 மாறின பிறகு 3 கூடின பிறகு 6,19,950 வருது எங்களை பழைய பைக் இருக்குது தானே பல்சர் மற்றது வேறு பஜாஜ் இந்த பெரிய பைக் அது இனி வர்றதுக்கான சான்சஸ் அறிகுறி இல்லை மேக்ஸிமம் சான்சஸ் இல்லை ஏன்னா இப்போ கவர்மெண்ட்டில் வந்து டொலோஸ் பிரச்சனை போய்கொண்டிருக்கு அதால் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இது வந்து இப்போ 70% வந்து இந்தியன் மெட்டீரியல் வந்து 30% ஸ்ரீலங்கா மெட்டீரியல் போட்டு செய்கிறாங்க அசம்பிளிங் வந்து ஸ்ரீலங்காண்டு வரும் அசம்பிள் வந்து ஸ்ரீலங்காண்டு வரும் கண்ணாடிகள் கேபிள்கள் வந்து இந்தியால வந்து ஒரு 35-40 கூட போகும் நினைக்கிறேன் பிறகு அதுக்கு பிறகு டெக்ஸ்டைல் கூட மற்றது இந்த பைக்கும் வந்து ஆர்டர் பண்ணி இதே இங்கே விற்கிற ஆக்கள் ஆல்ரெடி புக் பண்ணியிருக்கேன் நம்ம ஆமாம் பைக் வந்து கொஞ்சம் டிமாண்ட் தானே ஏண்டா வந்து எங்களுக்கு மந்த்லி தான் ஸ்டாக் வருது எத்தனை பேர் இது ஒரு நாளைக்கு ஒரு மந்த்லி எங்களை புக்கிங்கை பொறுத்து வரும் 10 6 5 பொதுவாக ஜாழ்ப்பாணத்து கண்டா எவ்வளோ வருது பைக் முதல்ல கண்டா 3 டீலர்ஸ் இருக்கிறோம் இப்போ இங்கே ஜெஃப்னா இலிப்பெரிச்சந்தில் மெயின் டீலர் இருக்கிறாங்க மேலே சுண்ணாத்தில் நாங்கள் சிகே மோட்டர்ஸ் இருக்கிறோம் மெட்டது வந்து தண்ணி டேங்கடி ஜெஃப்னா அதில் ஒரு ஜோசப் அங்காள் சைடு இல்லை முதல் இருந்ததை வந்து இருந்தது எல்லாரும் போய் க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம 3 இருக்கு ஏன்னா அந்த பழைய பைக்கில் என்ன மாதிரி விலைகளுக்கு போகுது அதற்கு சும்மா ஒரு மேலோட்டமாக சொல்கிறீங்களா இது வந்து பல்சர் முந்தி 3,65 போனதாக 3,65 இப்போ வந்து 6,00,000 போகுது நம்மளா 6,00,000 போகுது இது வேகோ மெட்ட சைக்கிள் இது வந்து 6,30 போகுது டிஐ 6,30 அது வந்து 5,70 போகுது அதுதான் டியோ டியோ இது வேகம் கிட்டத்தட்ட பெரிய வித்தியாசம் இல்லை பெரிய வித்தியாசம் நம்பருக்கு தான் இப்போ எமௌண்ட்டுகள் வந்து என்ன மாதிரி வெஹிக்கிள் நம்பர் வெஹிக்கிள் நம்பர் மாற மாற அந்த புது ஆகலை ரெஜிஸ்ட்ரேஷன் ஆனது எவ்வளோ கிலோமீட்டரோட பைக்கில் கண்டிஷனை பொறுத்து தான் பைக் கண்டிஷன் வேறு இந்த கொண்டா என்ன மாதிரி இருக்கும் மொரட் வந்து 6,10 6,10 ஸோ நார்மலாக வந்து மார்க்கெட் கொண்ட பைக்குண்டா பல்சர் வருது மற்றது வந்து எஃப்செட் ஃப்ரேசர் வரும் மற்ற லேடிஸ் பைக்கு நார்மலாகவே இப்போ மார்க்கெட் கூடனாவே அந்த எந்த பைக்குன்னு இல்லாமல் எல்லாத்துக்கும் வந்துட்டு இப்போ நாங்கள் முதலே வந்து இந்த பைக்கை வந்து வேறு புக் பண்ண ஆசைப்பட்டால் என்ன மாதிரி ப்ரொசஸர் இருக்குது முதலே வந்து நீங்கள் வந்து ஆட்டோவில் எடுக்க போகிறீங்களோ இப்போ லீஸோ கேஷோ அது வந்து உங்களோட சாய்ஸ் வந்து லீசண்டாக நீங்கள் உங்களோட ஐசியை தந்து புக்கிங் பண்ணி போட்டு க்ரிப்புகளை கொடுத்து க்ரிப் செக் பண்ணி பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னால் நீங்கள் ஃபினான்ஸ் கம்பெனியில் வந்து எல்லாம் சைனல் எல்லாம் வச்சு ஓகே பண்ணிவிட்டீங்கன்னா ஓகே அப்படி இல்லை ரெடி கேஷன்னா நீங்கள் வந்து ஒரு அட்வான்ஸ் ஒன்று பே பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி விட்டீங்கன்னா நாங்கள் பைக் வந்தோன்னே கால் பண்ணுவோம் கால் பண்ணணும் நீங்கள் வந்து அவரும் பைக் எடுக்க தான் வந்துருக்கீங்க சரி சரி அவரும் ஸ்டார் மோட் சொல்லியிருக்கு எல்லாரும் புக் பண்ணுறேன் அது தான் வந்துருக்கேன் ஓகே ஓகே இந்த அனுபவ பருவை பயந்து உள்ளதுக்கு நன்றி ஓகே உறவுகளை நாங்கள் இப்போ பார்த்துருக்கிறோம் பைக் என்ன விலக்கி விற்கிது பழைய பைக்கில் என்ன விலக்கி போகுதுன்ற சம்மந்தமான சகல விஷயங்களை நாங்கள் இதில் பார்த்துருக்கிறோம் மற்றது நீங்கள் பைக் ஆல்ரெடி புக் பண்ணணுமெண்டே அவர் சொன்ன மாதிரியான ப்ரொசீஜரில் முதலே வந்து ரெடி கேஷ்னா நாங்கள் முதலே வந்து காசை கொடுத்து புக் பண்ணணும் இல்லை லீசிங்னா லீசிங் கூட வந்து நாங்கள் புக் பண்ணிக்கொள்ளணும் என்ற வந்து நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம் இந்த வீடியோவில் வந்து ஜாழ்ப்பாணத்தில் பிரபஞ்சமான ஸ்டோர் ரூமில் வந்து என்ன மாதிரியான விலைகளுக்கு வந்து பைக்குகள் போகுதுன்ற சம்மந்தம் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க போய் பார்த்துக்கொள்ளலாம் மோட்டார் சைக்கிளோட விலை வந்து அதிகரித்த வண்ணம் இருக்கின்றது என்ன மாதிரி விலை அதிகரிச்சிருக்கு என்ன மாதிரி புது விரைவு பைக்குகள் இருக்குது பழைய செகண்ட் ஹேண்ட் பைக்குகள் என்ன விலக்கி போகுதுன்ற சம்மந்தமாக இந்த வீடியோவில் வந்து நாங்கள் பார்க்க போகிறோம்
வாங்க வீடியோக்குள்ள போலாம். புதுசா ஒரு பைக் ஒன்று வந்திருக்கீங்க, அந்த விலை நீங்க கேட்டு அதிசயம் படுவீங்க. 823,000 ரூபாய்க்கு போகுது ஒரு பைக் உண்டு. அந்த பைக்கும் பார்க்க போறோம். பழைய பைக்கில் இப்ப என்ன விலைக்கு விற்குதுன்றதையும் வந்து நாங்கள் பார்க்க போறோம். இதில் நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா தெரியும், BGC நம்பர் உள்ள பைக் வந்து 625,000 ரூபா. பொதுவாக வந்து எல்லா லேடிஸ் பைக்கும் வந்து 600,000 மேற்பட்ட விலையிலே வந்து இதில் காணப்பட்டது. இது அதுவும் வந்து செகண்ட் ஹேண்ட் பைக். இது பாருங்கள், 690, அதாவது 690,000 ரூபா வந்து விற்கப்படுற நிலைமை காணப்படுகிறது. அதே மாதிரி வெகோ பைக்கின்ற விலையை நீங்கள் பார்த்தீங்கன்னா 610,000 ரூபா. அப்படி வந்து ஓடுற விதங்கள், ஒவ்வொரு நம்பர்களை பொறுத்து விலைகள் வந்து மாறுபட்டிருக்கிற வந்து நாங்கள் இதில் வந்து பார்த்துக்கொள்ளக்கூடிய இருக்குது. எல்லா லேடிஸ் பைக்குமே பொதுவாக வந்து 600,000 மேற்பட்ட விலைகளே காணப்படுகிறது. இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் வந்து BCE-ஆக இருக்கிறபடியாக 480,000 வந்து விலையை வந்து இதில் போட்டுக்கிறாங்க. அப்படி வந்து பொதுவாக வந்து 400,000 துவக்கம் 600,000 வரையும் வந்து விலைகள் வந்து காணப்படுறது வந்து நாங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய இருக்குது. லேடிஸ் பைக் பொதுவாக வந்து 500,000 மேற்பட்டதாகவும் 600,000 மேற்பட்டதாகவும், சில பைக்குகள் கூட தூரம் ஓடினபடியாகவும், சில நம்பர் வந்து முதலில் எடுத்த பைக்குன்றபடியாகவும் சில விலைகள் வந்து குறைக்கப்பட்டு காணப்பட்டாலும் பொதுவாக வந்து விலைகள் கூடியே வந்து காணப்படுகின்றன. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 310,000 ரூபாய்க்கு இந்த பைக் வந்து விற்கிறத பார்த்துக்கொள்ளக்கூடிய இருக்கு. வந்து ஹீரோ சூப்பர் டிலக்ஸ், அதே மாதிரி டிவிஎஸ் பைக் என்ன பண்ணு 780,000 ரூபாய்க்கு போகிறதை நாங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய. பொதுவாக வந்து செகண்ட் ஹேண்ட் பைக்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து 500,000 மேற்பட்ட விலைகளை தான் நாங்கள் நீங்கள் வந்து பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இப்போ நாங்கள் பார்க்குற அந்த டிவிஎஸ் பைக்கின் விலை வந்து 855,000 ரூபா வரையும் புது பைக் வந்து போகிறன்ற வந்து ஒரு முக்கியமான விஷயமாக இருக்குது. நாங்கள் முதல் பார்த்த இந்த சிடி கன்ட்ரெக்டை விட இது வந்து கூட விலைக்கு போகிறத வந்து நாங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய இருக்குது. இப்படி வந்து ஒவ்வொரு பைக்குகளுமே வந்து அதிகூடிய விலைகள் விற்கப்படுற நிலவம் வந்து இலங்கையில் வந்து காணப்படுகிறன்ற ஒரு முக்கியமான விஷயமாக வந்து காணப்படுகிறது. ஓகே நண்பா, இந்த வீடியோவில் நாங்கள் வந்து பைக் வந்து இப்போத்தையான சூழ்நிலை வந்து எவ்வாறான விலைகள் விற்கப்படுகிறது சம்மந்தம் வந்து இந்த வீடியோவில் நாங்கள் பார்த்துருக்கிறோம். புது பைக்குகளில் வரவு சம்மந்தமான விஷயங்களை வந்து நாங்கள் வந்து பார்த்துருக்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நான் இன்னும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.